அடித்த அடியில் மோடி அரசு கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போய் பணிந்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அனுப்பிய பரிந்துரைகளை உடனடியாக ஏற்று மோடி அரசின் உடைய ஒன்றிய அரசினுடைய சட்ட மற்றும் நீதித்துறையிலிருந்து உடனடியாக உத்தரவு பறந்திருக்கிறது கோர்ட்ல மோடி அரசை பார்த்து ஜஸ்டிஸ் டி வை சந்திரசூட் அவர்கள் கேட்ட கேள்வி என்பது பெருமளவில் வெடித்திருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹேமந்த் சோரன் அவர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார் முதல் சுற்றில் மோடிக்கு எதிராக வட

உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு குறிப்பாக ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கொண்டு போய் ஒரு வழக்காக பதிவு செய்கிறார் எங்களுக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துக்கு இருந்து ஜட்ஜு கிடையாது இது திட்டமிட்டு வேணுங்கனே மோடி அரசு காலதாமதம் செய்கிறது ஏற்கனவே கோர்ட்டு சொன்ன பிறகும் கேட்கலாங்கிறதுனால நீதிமன்ற அவமதிப்பு கண்டெம்ட் போடணும் அப்படின்னு ஒரு வழக்கை பதிவு செய்கிறார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரலுக்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டாக்டர் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் ஒரு இன்சிஸ்ட் பண்ணி அனுப்புகிறாரு அடுத்தது ஒரு பொதுநல வழக்கு ஒன்று இருக்கிறது அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல மாநிலங்களில் நீதிபதிகள் அவங்களுடைய நியமனத்தில் கொலீஜியம் கொடுத்ததை அரசு ஏற்க மாட்டேன் என்கிறது அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யப்படுகிறது பொதுநல வழக்காக வருகிறது இந்த வழக்கில் வந்ததும் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் இன்றைக்கு சொன்ன விஷயங்கள் என்பது மிக முக்கியமானது நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கொலிசியம் என்ன சர்ச் கமிட்டியாக நாங்கள் ஒரு பத்து பேரை பார்த்துருக்கோம் பார்த்துட்டு கொடுக்குறோம் நீங்கள் விருப்பப்பட்டவங்களை கொடுங்கன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் அமைப்பிலான கொலிஜியம் என்பது ஆள் தேடி கொடுக்கிற கமிட்டி கிடையாது நாங்க கொடுக்கிற முடிவை நீங்க சாங்ஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் இந்த விஷயம் நடந்த பிறகு அடுத்தது அதாவது வெள்ளிக்கிழமை இந்த விஷயம் நடக்குது சனிக்கிழமை மாலை வரக்கூடிய செய்தி அதுதான் நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் இருக்கிறத பார்க்குறோம் ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் ஃப்ளாக்டு டில்லே அப்பாயின்மெண்ட் ஆஃப் எயிட் ஹை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸஸ் கெட்ஸ் நாட் அப்படிங்கிறத பார்க்குறோம் உச்சநீதிமன்றம் ஏன் தாமதம் என்று கேட்டு அதன் மீது கேள்வி எழுப்பிய பிறகு உடனடியாக எட்டு மாநிலங்களில் தலைமை நீதிபதிகளை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் மத்திய அரசுன்னா அது வந்து கவர்னர் அப்படிங்கிற இது கிடையாது குடியரசுத் தலைவரோடைய பெயரால் அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சிக்னேச்சர் என்பது வரும் ஜஸ்டிஸ் சந்திரஜூட் அவர்கள் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது சாட்டர்டே இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கிறது இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா ஹேமந்த் சோரன் ஜெயிச்சார்னு சொன்னேன் இல்லையா அவர் போட்ட வழக்கு ஜார்க்கண்ட்கு நீதிபதி இல்லை தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றத்தில் அப்படின்னா அதற்காக பரிந்துரை செய்யப்பட்டவருடைய பெயரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக ஜார்க்கண்டில் தொடங்கி நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு நகர்வாக சீஃப் ஜஸ்டிசிஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத தான் பார்க்கறோம் ஜார்க்கண்ட் அரசு பாருங்க போன டிசம்பர்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இங்க ஒரு எட்டு ஒன்பது மாதங்களாக அப்பாயின்மெண்ட் போடணும்னு தொடரலை நடுவில் ஒருத்தர் போட்டாங்க அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆறு மாதம் சும்மா இருந்துட்டு போட்டாங்க அப்ப கிட்டத்தட்ட எட்டு மாதமா இல்லாத ஒரு வேகம் ஒரு வழக்கை போட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அட்டார்னி ஜெனரல் கிட்ட சொன்ன உடனே நடக்கிறது என்று சொன்னால் அப்ப இவர்கள் தெரிந்தே அதாவது தெரியாமல் சில நேரங்களில் அரசு ரொம்ப அசட்டையாக இருந்துடலாம் ஒரு கண்டுக்காமல் இருந்துடலாம் அல்லது புரிதல் இல்லாமல் இன்டென்ஷன் இல்லாமல் தாமதப்படுத்தலாம்லாம் கிடையாது தப்புன்னு தெரியும் தப்புன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணிடுவாங்கங்கிற தைரியத்தில் தான் மோடி அரசு பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ இந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது ஏன்னா அவங்க டைரெக்டாகவே குற்றம் சாட்டியே போனது ஹேமந்த சோரன் தான் அவர் பெட்டிஷன் போட்டு அடுத்த மூன்று நாட்களுக்குள் மோடி அரசு பணிந்திருக்கிறது நீதிமன்றத்திடமும் ஹேமந்த் சோரனுக்கான முதல் சுட்டு வெற்றி அப்படின்னா நம்ம பார்க்கணும் உச்சநீதிமன்றம் அந்த பெட்டிஷன் வரும்பொழுது டாக்டர் டி ஒய் சந்திரசூட் அதே போல் ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா ஜஸ்டிஸ் மனோஜ் மிஸ்ரா ஆகிய மூன்று நீதிபதிகள் நம்ம த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அங்கே தான் வருது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஃபிகேஷன் பொதுநல வழக்கில் குறிப்பிட்டது நீங்கள் ஒரு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கவர்மெண்ட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்னு நம்பி இருந்த வரைக்கும் போதும் ஒரு முறை இருந்து பரிந்துரை போனால் அதற்கு இவ்வளவு நாட்களுக்குள் அரசு அவர்களை நீதிபதிகளாக நியமனம் செய்து உத்தரவிட வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கொலீஜியம் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க இந்த இடத்துல தான் என்ன காரணம் ஏன் நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்ததை பண்ணல அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்குது கேட்டுட்டு எங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்பி லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள ஏன் நீங்கள் ஜட்ஜு அப்பாயின்மெண்ட்னால் அதுக்கு என்ன காரணம் அந்த காரணத்தினுடைய பின்பிளம்பு இதனால இவங்களை நாங்கள் நிராகரிக்கிறோன்னா ஏன் நிராகரிக்கிறோங்கிற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வேணும் என்றைக்கு அனுப்பப்பட்டது அது எவ்வளோ மாசமாக உங்கள் டேபிள்லேயே இருக்குது ஏன் கிளியர் பண்ணலைங்கிறத குறிப்பிட்டுட்டு வாட் இஸ் த டிஃபிகல்ட்டி இன் மேக்கிங் தோஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் நாங்கள் அனுப்புனது அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கப்படுகிறது அவங்க வந்து அப்போ தான் குறிப்பிடுறாங்க நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு ஆள் தேடி கொடுக்குற கமிட்டி இல்லை நாங்கள் கொடுக்கறதுலருந்து நீங்களாக பார்த்து இவரை போடலான்னு சொல்கிறதுக்கெலாம் வழி இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இது வந்த வேகத்தில் அடுத்த நாள் அடுத்த நாள் இதை அப்படியே இவ்வளோ திட்டு வாங்கிட்டு கவர்மெண்ட் பார்த்தது அப்படி ஒரு மாதிரி போனி போயிட்டாங்க அடுத்த நாளில் இந்தியாவினுடைய சட்டம் மற்றும் நீதித்துறையினுடைய அமைச்சராக அது மினிஸ்டர் ஆஃப் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபென்டென்ட் சார்ஜில் இருக்கக்கூடிய திரு அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ட்விட்டர் இப்போது எக்ஸின்னு சொல்லப்படுகிறதுல இன் எக்ஸசைஸ் ஆஃப் தி பவர்ஸ் கன்ஃபர்ட் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த பிரசிடென்ட் இஸ் பிளீஸ்ட் டு அப்பாயிண்ட் அவர் ட்ரான்ஸ்ஃபர் த ஃபாலோயிங் சீஃப் ஜஸ்டிசஸ் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் அகார்டிங் டு த லிஸ்ட் அப்படின்னு அவர் பட்டியல் எடுக்கிறார் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரத்தின்படி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் இவர்களை எல்லாம் பின்வருகிற நீதிபதிகளை எல்லாம் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் போட்டு பதவி கொடுத்து உத்தரவு எடுக்கிறார் அப்படின்னு வருது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக த பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருக்கும் ஜஸ்டிஸ் மன்மோகன் அவர்கள் தலைமை நீதிபதியாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் போல் டெல்லியில் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ராஜீவ் சக்தேர் அவர்கள் ஹிமாச்சல பிரதேசத்துக்கு தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஜஸ்டிஸ் கு சுரேஷ் குமார் அப்படின்றவர் டெல்லியில் இருக்கக்கூடியவருக்கு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக அவருக்கு பதவி உயர்வு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்கத்தா ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியாக இருக்கும் ஜஸ்ட் பிரசன்ன முகர்ஜி அவர்களுக்கு நீதிபதியாக பொறுப்பு அதே ஜம்தர் அப்படிங்கிற பாம்பே ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜிக்கு கேரளா ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் ஜஸ்டிஸ் கல்பாத்தி ராஜேந்திரன் அவர்கள் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம் அதே போல் ஜம்மு காஷ்மீர் லடாக்ல தலைமை பொறுப்பு நீதிபதியாக இருக்கும் ஜஸ்டிஸ் தஷி ரப்ஸ்தான் அவர்களுக்கு தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ராமச்சந்திர ராவ் அவர்களை ஜார்க்கண்டுக்கு தலைமை நீதிபதியாக டிரான்ஸ்ஃபர் செய்கிறோம் அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் அதில் எப்படி பாருங்கள் இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா முதல்ல இருக்கை ஏழு தான் கிட்டத்தட்ட முடிவு பண்ணியிருக்கணும் கடைசியாக என்ன பண்ணுறாங்க ஜார்க்கண்டை கோர்ட்டுக்கு கேஸ் வந்துருச்சு ஹேமந்த் சோரன் வழக்கு போட்டுட்டாரு இந்த வழக்கில் சந்திரசூட் கேள்வி கேட்டுட்டாரு அட்டார்னி ஜென்ரல் வெங்கட்ரமணி அதை ஒரு மாதிரி சமாளிச்சிட்டா கூட அடுத்தது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தால் நாம் மாட்டிக்கொள்வோம் ஏதாவது வகையில் அப்போ நீங்கள் திட்டமிட்டு தான் கோர்ட்டு சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு செய்கிறீங்களான்னு கொக்கி போட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மாட்டிப்போம் என்பதற்காக இவர்கள் இந்த வேலையை செய்து கடைசியாக பேரோட பேராக உள்ளே சேர்த்த மாதிரி தான் நமக்கு தெரியுது இப்போ உதாரணத்துக்கு ஆட்சி கலைப்பு அப்படிங்கிற விஷயம் வரும்போது கடைசி நேரத்தில் தொண்ணூற்றொண்ணில் ஆட்சி கலைக்கப்படும் போது கடைசியில் அண்டு போட்டு தமிழ்நாடுன்னு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்வாங்க கலைஞருடைய ஆட்சி அப்போ கலைக்கப்பட்ட போது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா வேறு சில மாநிலங்களில் ஆட்சி கலைக்கலாங்கிற திட்டம் இருந்தது அண்டுன்னு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அது தொண்ணூத்தொன்று ஆறு எமர்ஜென்சி பீரியடாக இருக்கும் ரெண்டுத்துல ஏதோ ஒரு சமயத்தில் அப்படி ஒரு விஷயம் சொல்லுவாங்க கடைசியாக லாஸ்ட்டில் ஒரு வார்த்தையை சேர்த்து இன்னொரு ஸ்டேட்லேயும் கழிச்சிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏழு பேருக்கு நான் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு இந்த எட்டாவது அப்பாயின்மெண்ட் கோர்ட்டு கேஸ்க்கு வந்ததுனால ஒருவேளை போட்டுருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது ஒரு வேலை இனிஷியல் பிரகாரம் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோ அந்த சந்தேகம் தவிர்க்க இயலாததாக இருக்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் முகர்ஜி அவர்களில் தவிர்த்து மற்றவங்க எல்லாம் ஜூலை பதினொன்றாம் தேதியே பரிந்துரை செய்யப்பட்டது ஜூலைனா ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து நாட்களாக இவர்கள் கையிலேயே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் ஒரு சின்ன திருத்தத்தை மட்டும் பண்ணி செப்டம்பர் பதினேழு அவங்க அனுப்புறாங்க ஆனாலும் கூட ஜூலைல கொடுக்கப்பட்ட அதாவது மொத்த டாப் த்ரீ தான் அப்படின்னும் போது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சீனியாரிட்டி படி டாப் மூணு ஆப்வியஸாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வருவார் மற்ற ரெண்டு சீனியர் ஜட்ஜஸும் சேர்ந்து செய்யும் பொழுது பலருடைய நியமனங்கள் அப்படிங்கிறது பரிந்துரை செய்யப்படுகிறது இப்போ இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது அரசு ஏன் தொடர்ந்து காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் எஸ் ஏ பாப்டே அவர்கள் பலவிதமான அவருடைய தலைமையிலான ஒரு பெஞ்ச் என்ன பண்ணுது அப்படின்னா வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு விஷயங்கள் வரும் எப்படி எப்படியெல்லாம் அப்பாயின்மெண்ட்டை கன்சிடர் பண்ணணும் எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறத அன்றைக்கு ஒரு ஒரு ரூல்ஸ் போலவே அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டு வரும்போது தான் அவங்க குறிப்பிடுறாங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பப்பட்டால் சென்டர் ஒன்று உடனடியாக அவங்கள அப்பாயின்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணி அறிவிச்சிடணும் அல்லது ரிட்டர்ன் பண்ணிடணும் என்ன காரணம் என்று சொல்லி உடனடியாக அப்படின்னு அவங்க அனுப்பிடணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அன்றைக்கு இருந்த எஸ் ஏ பாப்டே அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையிலான அமர்வு சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் ஒரு பேரை திரும்ப அனுப்பிடுறீங்க அனுப்பின பிறகு ஒலிஜியம் திரும்ப அதையே உங்களுக்கு அனுப்புகிறது என்று சொன்னால் சென்டர் அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் மூன்றிலிருந்து நான்கு வாரங்களுக்குள் வித்தின் த்ரீ டூ ஃபோர் வீக்ஸ் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அவங்கள நீதிபதியாக நியமித்து உத்தரவிட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்போ இது உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பாகவே கொடுத்து விட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உத்தரவை மோடி அரசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ இதுதான் பிரச்சனையாகுது என்ன அப்படின்னா நீதித்துறையில் போதுமான அளவுக்கு ஜட்ஜஸ் இருந்துட்டா பல வழக்குகள் வேகமாக விசாரிக்கப்பட்டு விடும் என்று அச்சப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதில் இதை தாண்டி இன்னொன்று நீதித்துறையில ஜட்ஜஸை கொள்ளிச்சியமே அப்பாயிண்ட் பண்ணுவது என்பது அவர்களுக்கு ரொம்ப நாட்களாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இதில் எப்படியாவது உள்ள போந்து நீதிபதிகள் நியமனத்தை தாங்களே செய்ய வேண்டும் என பாஜக தொடர்ந்து ரொம்ப நாட்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கான ஸ்கெட்சை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் குறிப்பாக நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்களை தொடங்கி பலரும் அந்த அதை கேள்வி கேட்கணும் அதை கொலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க தொடர்ந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழலில் தான் இப்படியான விஷயங்கள் வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் ஓய்வு பெற்ற சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் அதே போல் ஜஸ்டிஸ் சுதான்ஷு துல்லியா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் அசோசியேஷன் ஒரு கண்டெம்டர் ரைஸ் பண்ண சொல்லி எழுப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கோர்ட்டு சொன்ன பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் அதை செய்யவில்லை என்று அவங்க போட்ட பெட்டிஷன் அப்படிங்கிறது வருகிறது அப்போ இந்தியா முழுக்க இருந்து பலவிதமான நீதிபதிகள் பலவிதமான பொதுநல ஆர்வலர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இவங்க அத்தனை பேரும் உச்சநீதிமன்றத்தை நோக்கி நகரக்கூடிய கேள்வி அங்கே வைக்கக்கூடிய பிரேயர் என்னவா இருக்குது அப்படின்னா இவங்க திட்டமிட்டு கோர்ட்டினுடைய ப்ராசஸை லேக் ஆக்கணும் அதாவது இப்போ ஏதாவது ஒன்றுன்னா எத்தனை லட்சம் வழக்குகள் தேங்கியிருக்கிறது தெரியுமா எத்தனை கோடி வழக்குகள் தேங்கி இருக்கிறது தெரியுமா இதற்கெல்லாம் நீதித்துறை இதானே காரணம் அப்படின்னு ஒரு ஆப்வியஸான ஒரு விஷயத்தை பல நேரங்களில் பொலிட்டிக்கல் ரீதியாக கூட அவர்கள் வைக்கிறார்கள் இது நம்ம கோர்ஸ் நமக்கு அது கரெக்டாக தானே இருக்குது நீதித்துறை வேகமாக வேலை செஞ்சு இதெல்லாம் முடிச்சு விட்டால் இவ்வளோ பிரச்சனை வருமாங்கிறது லாஜிக்கலி பக்காவான கொஷின் தான் ஆனால் அது எங்க அடுத்த கேள்வியாக வரும் அப்படின்னா நீதிபதிகளுக்கான அல்லது நீதித்துறைக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஃபண்ட் இருந்து வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கான மற்ற ஃபெசிலிட்டிஸ்னால் நீங்க வேக்கன்சிஸை பண்றதுல இருந்து இது எல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு எக்ஸிக்யூட்டிவ்க்கு அதாவது லெஜிஸ்லேச்சர் நடத்தக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்க்கு அரசுக்கு இருக்கிறதா இல்லையா அப்ப அந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸில் அரசு திட்டமிட்டே காலதாமதப்படுத்துவது என்பதும் அதே போல பல நேரங்களில் கடந்த காலத்தில் அதாவது அவங்க அட்வொகேட்ஸாக இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சார்பு தன்மையை கொடுத்து இவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க இல்லை இவங்க நமக்கு எதிர்ப்பா இருப்பாங்க இவங்க ஜட்ஜு ஆகக்கூடாது இவங்க ஜட்ஜு ஆகலாம் இப்படியான பார்வைகள் எல்லாம் வைத்திருப்பது என்பது அதே போல அப்படி வரக்கூடியவங்களை மட்டும் அப்பாயின்மெண்ட்ஸை கிளியர் பண்ணி விட்டுட்டு மற்றவர்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுவது எந்த வகையில் ஏற்புடையது அப்ப நீங்க போலரைஸ் பண்ணக்கூடிய வேலையை ஜுடிஷியரியை நீதித்துறை இரண்டாக பிளகக்கூடிய வேலையை செய்கிறீர்கள் என்பதற்கு இது மற்றும் ஒரு உதாரணமாக இருக்கிறது நீதித்துறை சமீபத்தில் ஒரு விஷயம் பண்ணச்சு என்ன அப்படின்னா சில நேரங்களில் இவங்களுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கவும் செய்யுது என்ன அப்படின்னா கவர்னருக்கு டைம் ஃப்ரேம் செட் பண்ணணும்னு ஒரு வழக்கை போச்சு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அவர் கவர்னர்ட மசோதா போனால் இத்தனை நாளைக்குள்ளே அவர் கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டும் அப்படின்னு ஒரு டைம் லைன் செட் பண்ணுங்கன்னு ஒரு கேஸ் போச்சு அது நம்ம பெண்டிங்கில் தான் இருக்குது அது அப்படி செட் பண்ணலாமா அது அது சரியாக இருக்குமா ஆஸ் சோன் அஸ் பாசிபிள்னா அது எவ்வளோ நாள்னு இல்லாத வரைக்கும் அவங்க அப்படியே தானே பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி போச்சு அது இன்னும் இல்லை எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது இன்னொரு பக்கம் இப்போ நீதிபதிகள் நியமனம்னா இது கிட்டத்தட்ட கவர்னர் ஆளக்கூடிய அரசுக்கு பண்ணுற அதே வேலையை ஆளை இங்கே மத்திய அரசு கொலைச்சியத்துக்கு பண்ணுது டைம் பவுண்ட் அங்கே இருந்தாலும் நாங்கள் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கு அப்ப நீங்க ஆன் ஓரல் ஆன் இப்ப நீதிபதிகள் நியமனத்துக்கான கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா ஒன்னு அதுல நீங்க ஃபுல் கோர்ட்டா உட்கார்ந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டா இருக்கிற அத்தனை ஜட்ஜஸும் உட்காந்து கொலிஜியமோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டோ உட்காந்து ஒரு கிளியரைசேஷனை கொடுத்து ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டீங்கன்னா ரூல்ஸ் அஃப்ரேம் பண்ணி உள்ள சேர்த்துருங்க அதுக்கு பைண்டிங் வந்துட்டு போட்டோம் ஒன்னு நீங்க அப்படி பண்ணணும் ஏன்னா நீங்க உங்களுடைய ரெகுலேஷன்ஸ்குள்ள கைட்லைன்ஸ்குள்ள திருத்தங்களை கொண்டு வர முடியும் ஒன்னு அதை பண்ணலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு வழக்கில் பப்ளிஷ் அட்வொகேட்ஸ் கொண்டு வந்த கேஸை ரைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்தியா முழுக்க நாங்கள் இதுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறோம் நீங்கள் புல்டோசர் வச்சு இடிக்கக்கூடாதுன்னும் போது எடுத்து நீங்கள் சொல்கிறீங்க இந்தியா முழுக்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதுக்கு இனிமேல் அப்படி பண்ணால் அரசுக்கு அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை என்பதை ஆளுங்கட்சியோ அவங்க அவங்க முதலமைச்சராகவே இருந்தால் கூட தண்டனை என்னங்கிறது நாங்கள் சொல்லுவோம்னு ஒரு கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்கிறீங்க நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ஆபாசமாக ஒரு பெண் வழக்கறிஞரிடம் பேசுகிறார் கொச்சையாக பேசுகிறாருங்கிறதுக்காக நீதிபதிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு ஒரு டிசிப்ளினரி கைட்லைன்ஸ் போடுவோங்கிறீங்க அந்த மாதிரி அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நீதிபதிகள் நியமனத்தில் பரிந்துரை விவகாரத்தில் அதை எவ்வளோ நாளைக்குள்ள அனுப்புணுங்கிறதுக்கு ஒரு ரோவிங் கைட்லைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் அப்ராப்ரியேட்டான விஷயமாக இருக்கு இருக்கும் அதுவும் பாஜக இன்றைக்கு மெஜாரிட்டி இல்லைனாலும் அவங்க தங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக உச்சநீதிமன்றம் தன்னை தற்காத்து கொண்டு இந்தியாவினுடைய நீதி பரிபாலன அமைப்பையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது பட் அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்